எல்லோருக்கும் வணக்கம். உங்களை ஷாம் ஸ்டோரி டைம்க்கு வரவேற்கிறேன். என்னோட பேரு ஷாமலா. நான் ஒரு கதை சொல்லி நாம இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான பஞ்சதந்திர கதை கேட்க போறோம். கதை கேட்க எல்லாரும் தயாரா? இன்னைக்கு கதையோட பேரு கழுதையின் கச்சேரி. ஒரு சின்ன கிராமத்துல விவசாயி ஒருத்தன் இருந்தான். ஆமா, வீட்டிலேயே தனக்கு செல்ல பிராணியா ஒரு கழுதைய வச்சிருந்தான். இந்த கழுதையோட முதுகுல பொதியெல்லாம் சில நேரம் சுமக்க வைப்பான். தன்னோட வயல்லேருந்து அறுவடை செஞ்ச நெல் மூட்டைகள் எல்லாம் அந்த கழுதையின் முதுகுல வச்சு கூட்டிட்டு வருவான். இப்படியே அவனோட வேலையா இருந்தது. அந்த கழுதைய அவன் நல்லா பாத்துக்கிட்டான். தினந்தோறும் சட்டி நிறைய சோறு வைப்பான் அந்த கழுதைக்கு. அந்த கழுதைக்கு ஒரு நண்பன் இருந்தான். அந்த கிராமத்து ஒட்டின ஒரு காடு இருந்தது. அங்கிருந்து ஒரு குள்ள நரி தினமும் ராத்திரி இந்த விவசாயி வீட்டுக்கு வரும். வீட்டு வாசல தான் இந்த கழுதை படுத்திருக்கும். தினமும் இந்த குள்ள நரியும் கழுதையும் நல்ல சந்தோஷமா பேசிப்பாங்க ராத்திரியில. ஒரு நாள் அந்த நரி சொல்லுச்சு, தினமும் நீ இந்த சட்டி நிறைய சோறு மட்டும் சாப்பிடுறியே, உனக்கு சலிப்பா இல்லை அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ அந்த கழுதை சொல்லுச்சு, சலிப்பா தான் இருக்கு, என்ன பண்ண, வேற என்ன வாய்ப்பு இருக்கு, எனக்கு எங்கேயும் போய் இறைலாம் தேட தெரியாது அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப நரி சொல்லுது, நீ கவலைப்படாத, நீ என்னோட நண்பன் தானே, நான் உனக்கு ஒரு உதவி செய்யறேன். கொஞ்சம் தூரம் தள்ளி போனனா அங்க ஒரு பெரிய வெள்ளரி தோட்டம் இருக்கு. தினமும் நான் உன்ன பார்க்க வரும்போது அந்த வெள்ளரி தோட்டம் வழியா தான் நடந்து வருவேன். அங்க நிறைய குண்டு குண்டு வெள்ளரி காய்கள் இருக்கு. உனக்கு வெள்ளரிக்காய் பிடிக்குன்னா சொல்லு, நான் உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நரி சொல்லுச்சு. கழுதைக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, வெள்ளரிக்காய்கள் எவ்வளவு நல்லா இருக்கும் சாப்பிட்டா, பாவா என்ன உடனே கூட்டிட்டு போ அப்படின்னு அந்த கழுதை சொல்லுச்சு. நரியும் கழுதையும் மெதுவா நடந்து அந்த வெள்ளரி தோட்டத்துக்கு போனாங்க. நரி சொல்லுச்சு, இங்க பாரு, நீ சத்தம் எதுவும் போடக்கூடாது, பக்கத்துலதான் வெள்ளரி தோட்டக்காரனோட வீடு இருக்கு, அவன் நல்லா தூங்கிட்டான் இப்ப, அதனால வெளியில வரமாட்டான், கடகடன் உனக்கு வேணுங்கிற அளவு சாப்பிட்டுக்கோ, நம்ம சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணி போயிருப்போம் அப்படின்னு நரி சொல்லுச்சு. அதனால என்ன அப்படின்னு களத்துல இறங்கிருச்சு கழுத. ஒரு கை பார்த்துருச்சு எல்லா வெள்ளரிக்காயும், குண்டு குண்டு வெள்ளரிக்காய்கள், நீளமான வெள்ளரிக்காய்கள், பச்சை பசேல்னு நல்ல குளிர்ந்த சாறு நிறைந்த வெள்ளரிக்காய்கள், எல்லாத்தையும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே, யோ என் நண்பனே நரி, நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், இவ்வளோ சுவையான வெள்ளரிக்காய்கள் நான் சாப்பிட்டதே இல்லை என்னோட வாழ்க்கையில், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயி வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. கழுதையை அங்கே விட்டுட்டு குள்ள நரி காட்டு பக்கம் ஓடி போயிடுச்சு. மறுநாளும் குள்ள நரி வந்தது. அது வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கழுதை தயாரா இருந்தது. வா வா, சீக்கிரம் வெள்ளரி தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு திரும்ப அந்த நரிய வெள்ளரி தோட்டத்துக்கு கூட்டின்னு போயிடுச்சு. கழுதை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுச்சு, திரும்பி வந்துட்டாங்க. இதையே தினமும் செஞ்சாங்க ரெண்டு நண்பர்களும். சில நாட்கள் கழிச்சு இதே மாதிரி ரெண்டு பேரும் வெள்ளரி தோட்டத்துக்கு போனாங்க. நல்ல வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டாங்க. கழுதைக்கு வயிறு வெடிச்சிரும் போல இருந்தது, அவ்வளோ தீனி சாப்பிட்டாச்சு அன்னைக்கு. அப்படியே லேசா படுத்துச்சு அந்த வெள்ளரி தோட்டத்துல. இப்படி மேல பார்த்தனா அழகான நிலவு வெளிச்சம், நல்ல இனிமையான இரவு நேரம், ரொம்ப இளம் காற்று வீசிச்சு. அப்படியே கழுதைக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் பொங்கிருச்சு. உடனே நரி கிட்ட சொல்லிச்சுங்க, பாரு இந்த நேரம்லாம் எவ்வளோ அழகா இருக்கு, நான் ஒரு கச்சேரி பண்ணணும்னு ஆசையா இருக்கு எனக்கு அப்படின்னுச்சு. ஆ, கச்சேரியா? நரி சொல்லிச்சு, காரியத்தை கெடுத்துருவ, அதை மட்டும் நீ பண்ணாத, பாவா சீக்கிரம் நம்ம கிளம்புற நேரம் ஆயிடுச்சு, தோட்டத்துக்காரன் வந்துட போறான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. கவலைப்படாத, நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பயந்துட்டு இருக்க, ஒன்றும் ஆகாது, என்னோட கச்சேரிக்காக நீ காத்திருக்கணும் இல்லையா, என்னோட நண்பனாக இருந்துட்டு இப்படி பேசலாமா, கொஞ்ச நேரம் காத்துரு, என்னால் வந்து என்னோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல, நான் கொஞ்சம் பாடணும் அப்படின்னு திரும்ப சொல்லிச்சு. நிறைய சொல்லிச்சோ, ஐயோ கழுதியே உனக்கு ஏதாவது தெரியுதா, நீ கத்துறது பாட்டு மாதிரி இல்லை, கணக்கிற மாதிரி இருக்கு, அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாத, ரெண்டு பேரும் மாட்டிக்குவோம், அப்புறம் சொன்னா கேளு, அப்புறம் நான் இனிமேல் உன் கூட வரவே மாட்டேன் இந்த வெள்ளரி தோட்டத்துக்கு அப்படின்னு நரி சொல்லிச்சு. கழுதை கேட்கவே இல்லை. இரு இரு, ஒரு ரெண்டு நிமிஷம் இரு, கொஞ்ச நேரம் பாடிட்டு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு நல்ல சப்தத்தோட அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு கழுதை.
அறிக்கை ஒரு நிமிஷம் வரண்டே போயிருச்சு, ஓடிடலாமா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள கழுதையோட சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்த தோட்டக்காரன் ஒரு பெரிய தடியோட ஓடி வந்தான். அடி வெளுத்துட்டான் கழுதையையும் நரியையும். நீங்க தானா தினமும் யாருடா என்னோட வெள்ளரிக்காய்கள் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு ஆட்டி ஆட்டி அப்படின்னு வெளுத்துட்டான். ரெண்டு பேருக்கும் ரத்த விளாரா படுத்திருந்தாங்க அந்த இடத்துல. எழுந்துக்க முடியாம எழுந்து நடக்க முடியாம நடந்து மெதுவா அப்படி விவசாய வீட்டுக்கு வந்தாங்க. நரி சொல்லிச்சு, இனிமே நான் உன் கூட பழகவே மாட்டேன், நீ நான் சொல் பேச்சை கேட்காம என்னையும் நல்லா மாட்டி விட்ட அப்படின்னு ரொம்ப கோவத்தோடு சொல்லிட்டு காட்டு பக்கமாக போயிடுச்சு. நல்ல ஒரு நீதியை கத்துக்கிச்சு அன்னைக்கு தான் நரி. அது என்ன தெரியுமா, வேண்டாதவர்களோட சகவாசம் வச்சுக்கவே கூடாது. அதுவும் அவங்க சொல் பேச்சு எல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம புத்தியை நாம் உபயோகிக்கணும் அப்படின்னு அந்த நரி கத்துக்குச்சு. கதை அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா ஷாம் ஸ்டோரி டைம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பதிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் இரண்டு கதைகள் உங்களுக்காகவே. சனிக்கிழமைகளில் ராஜா விக்ரமாதித்தன் பற்றிய கதை ஆங்கிலத்திலும், ஞாயிற்றுக்கிழமைகளில் பஞ்சதந்திர கதை தமிழிலும் உங்களுக்காகவே உங்கள் கை தொலைபேசிக்கே வந்து சேரும். நீங்கள் அதை கேட்டு மகிழலாம். என்னோடய பேர் ஷாமலா, நான் ஒரு கதை சொல்லி நான் உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.